வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையில வந்து நமக்கான வேலையாப்பெலாம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தான் வீடியோ பார்க்க போறோம். எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரும் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, பிளஸ் இதுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளவு போன்ற முக்கியமான எல்லாமே அந்த வீடியோ கால் பண்ணி கண்டிப்பாக வந்து உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய நம்பர் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உபயோக வந்துடும். வாங்க இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில இருந்து நமக்கான வேலையெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப பத்தி வரிசையா பார்ப்போம். இந்த பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். குறிப்பிட்ட மாவட்டத்தில் விண்ணப்பிக்க கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தாலும் தரம் அந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அனைத்து பிரிவு சார்ந்தவருக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அதுக்கு எந்த விதமான எழுத்துறையும் கிடையாது. மேக்ஸிமம் டேரக்ட் இன்டர்வியூ தான் இருக்கு. அது போக அடிஷனலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிரைவிங் டெஸ்ட் வைக்கிறது அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி வந்து தமிழில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் டிரைவர் போஸ்ட்னால. டிரைவர் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட் வைக்கிறது அதிகமான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதவிக்கு ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பம் அப்படியே அவங்க மென்ஷன் பண்ணல, கிளியராக மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நான் சொல்லக்கூடிய குவாலிஃபிகேஷன் வந்து பெண்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாமனி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது, பெருசாக எந்த விதமான செலவும் கிடையாது. ஜஸ்ட் போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் தான் அவங்க ஆகப்போது. அதான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இப்போ பார்க்கக்கூடிய பதவி பார்த்தா டிரைவர். ஆல்ரெடி நம்ம கிளியராகவே வந்து தமிழில் மென்ஷன் பண்ணிட்டோம். இதுக்கான காலி இடங்கள் பார்த்தா மொத்தம் 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதினு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றதே போதுமானது. நீங்கள் 10th பாஸ், 10th ஃபெயில், டிகிரி, டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் மினிமம் 8th குவாலிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து ஹெவி வெஹிக்கிள் ட்ரைவிங் லைசன்ஸ் கட்டாயமாக நீங்கள் வச்சிருக்கணும். அதாவது கனரக வாகன ஓட்டு உரிமை வந்து கட்டாயமாக வந்து இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது போக அடிஷனலாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஹெவி வெஹிக்கிள் வந்து டிரைவிங்கில் வந்து மினிமம் 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் தாராம அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ட்ரைவிங் லைசன்ஸ் ஹோல்டர் ஆகணும், ப்ளஸ் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக வேலை ஏற்படுது, அதிகமான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி கட்டணமும் கிடையாது, எழுத்தேரும் கிடையாது. மேக்ஸிமம் டேரக்ட் இன்டர்வியூ தான் உங்களுக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்துக்கான வயது வரும்னு பார்த்தீங்கன்னா 1/10/2018 அன்று வயது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 12 வருஷம் கம்ப்ளீட் ஆகணும். அதேபட்சம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேண்டிடேட்ஸ் ஆகுதுன்னா 30 வயது வரையும், பிசி எம்பிசி டிஎன்சி மற்றும் பிசிஎம் கேண்டிடேட்ஸ் ஆகுதுன்னா 32 வயது வரையும், எஸ்சி எஸ்சிஎம் மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயது விண்ணப்பிக்கலாம். அடுத்ததுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 19,500 முதல் 62,000 வரை கொடுக்காங்க. ரொம்ப நல்ல சாலரி தான் அது. எலிஜிபிலிட்டி வந்து வாய்ப்பு மிஸ் பண்ணாங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. அந்த A4 சைஸ் கவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் போட்டு டிரைவர் அது மாதிரி க்ளீனாக எழுதிக்கோங்க. கீழே 2 அட்ரஸ் போட்டு துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் 147 புழுவப்பட்டி பிரிவு நெற்பரிசல் ரோடு திருப்பூர் 641-602 இந்த அட்ரஸை சென்ட் பண்ண போகிறீங்க. கீழே ஃப்ரெம்முன் போட்டு உங்களுடைய அட்ரஸ், மொபைல் நம்பர் மட்டும் பின்கோடு மறக்காமல் எழுதிக்கோங்க. அடுத்து தாராளமாக இதை நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் ரிசர்வ் போஸ்ட் அனுப்பலாம். ஸ்கொரியர் பண்ண வேணா ஸ்பீட் போஸ்ட்டில் ரிசர்வ் போஸ்ட்டில் மட்டுமே அனுப்புங்க. அடுத்துக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 28/2019 டைம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க, வாய்ப்பு மிஸ் பண்ணிடாங்க. அதுக்கு எந்த மாதிரி அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே தரலன்னு சைமன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலாம். அவங்க பேப்பர் தான் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. பேப்பருக்கு லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், தரமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரக்டாக டைப் பண்ணியோ இல்லை உங்கள் பயோடேட்டா ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி ஃபார்மெட் எதுவுமே கொடுக்கல. நம்ம தமிழ் பிரெயின் சார்பாக வந்து ஒரு சாம்பிள் ஃபார்மெட் வந்து தரமாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா உங்க கைப்பட எழுதினாலும் சரி, இல்ல உங்க பயோடேட் அட்டாச் பண்ணாலும் சரி, எதனா உங்க விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ அதோட என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீ வைக்கக்கூடிய அனைத்து சர்டிஃபிகேட்டுமே ஜெராக்ஸ் வச்சா போதுமானது. எக்கானத்துக்கு ஒன்று ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ 8 வகுப்பு வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் 8 வகுப்பு மார்க் ஷீட் கட்டாயமாக தேவை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதோட ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை 8 வகுப்புக்கு மேலே 10th 12th டிகிரி எதுவும் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் 8 வகுப்பு மார்க் ஷீட் கட்டாயம் கிடையாது. உங்கள் 10th 12th டிகிரிலாம் இருக்கும், அதோட மார்க் ஷீட் மூலம் அட்டாச் பண்ணிக்கோங்க. அது 2வது பார்த்தீங்கன்னா நீ எந்த கல்வி தொகையாக முடிச்சிங்களோ அதுக்கு மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே வைக்கணும். ப்ளஸ் அதிகபட்ச கல்வி தொகையோ டிசியும் வச்சுக்கோங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஒட்டர் ஐடி, மொட்டேஷன் கார்டு ஜெராக்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. இதாவது 2 ப்ரூஃப் வந்து கட்டாயமாக வச்சுக்கோங்க. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸ் கட்டாயமாக வைக்கணும். சப்போ அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஜாதி சான்றிதழ் இருக்கும், அதோட ஜெராக்ஸ் மறக்காமல் வச்சுக்கோங்க. அடுத்து 6வது பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட், நீ முன்னுரிமை படிப்பில் வருவீங்க, அதாவது எக்ஸ்டரீஸ் மேன் அப்புறம் கலப்பு திறன் செய்தவங்க இந்த மாதிரி முன்னுரிமை படிப்பில் வருவீங்கன்னா அதுவும் மறக்காம ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. சப்போஸ் பிஎஸ்டிஎம் இருந்தாலும் ஜஸ்ட் அதை அட்டாச் பண்ணிக்கோங்க, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, அதாவது உங்கள்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண கார்டு இருந்தால் அதோட ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, இல்லாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வைக்க முடியும் பாருங்கள். ரொம்ப டைம் ஆச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து 8வது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரைவேட் கம்பெனி இல்லையோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தரமாக நீங்கள் கேட்டாலும் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் ஓனாக எதுவும் ட்ரைவிங்கில் ஓட்டிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கெஜட் ஆஃபீஸர்னு இருப்பாங்க, கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெச்எம் பிரின்ஸ்பலாக இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் மாதிரி சொன்னீங்கன்னா மாதிரி ஒரு லெட்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. தரமாக அந்த லெட்டரோட ஜெராக்ஸ் வச்சாலே போதுமானது. அது 9வது பார்த்தீங்கன்னா வேறு எதாவது அடிஷனல் ப்ரூஃப் எதுவும் வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது வேறு எதாவது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் மறக்காம அதை அட்டாச் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்லோப் கவர் வந்து அவங்க கேட்கல இருந்தால் நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி இன்டர்வியூ கால் லெட்டர் எல்லாமே அதில் சென்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு என்லோப் கவர் வந்து வாங்கிக்கும். என்லோப் கவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் ஸ்டாம்ப் பண்ணால் போதுமானது. கீழே வந்து 2 அட்ரஸ் மட்டும் உடைய முகவரி, பின்கோடு மட்டும், டோர் நம்பர் மறக்காம எழுதிக்கோங்க. டிரைவர் ஜாப் மட்டும் இல்லாமல் நான் பலவிதமான வேலைகள் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் அப்டேட் பண்ணணும். பிப்ரவரி மாதத்து முடிவடையக்கூடிய ஒரு 11 முக்கிய வேலையாக போல தமிழகம் மற்றும் மத்திய அரசுடைய தம் முக்கிய வேலையாப்பு பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டோம். அதை யாரும் பார்க்காதாலும் தயவுசெய்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே கைப்படலாம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1210 மேற்பட காலியிடங்களும், 8ஆம் வகுப்புலேருந்து டிகிரி படிச்சவங்க அனைத்து வேலையாப்பும் நம்ம சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கும். மறக்காம பார்த்து அப்ளை பண்ணிக்காமல் செலிஜிபிலிட்டி வாய்ப்பு மிஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிறு வழக்கு நீதிமன்றத்திலிருந்து பல்வேறு விதமான வேலையாப்பு வந்திருக்கு. இன்க்ளூடிங் அலுவலக உதவியாளர் உட்பட பலவிதமான வேலையாப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதே போதுமானதுலேருந்து ஏற்பட குவாலிஃபிகேஷனுக்கான ஜாப் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. மறக்காம இதையும் செக் பண்ணி பாருங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே கைப்படலாம் கொடுத்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். முடிந்தவரை இதனை ஷேர் பண்ணுவோம். யாரை கொடுத்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த ஜாப் பற்றி அனைத்து வீடியோ காப்பீங்க. சப்போஸ் சொல்ல பாயிண்ட் மிஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கிறனால நீ அப்ளை பண்ண முடியல. ஒருதுக்கு வந்து அஃபீஷியல் நோட்டீஷன் நீங்கள் செக் பண்ணி முடிச்சு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கான பெருசாக எந்த மாதிரி அஃபீஷியல் நோட்டீஷன் கொடுக்கல அப்படின்னு ஜஸ்ட் ஒரு பேப்பர் கட்டிங் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கிடையாது. நம்ம தமிழ் பையன் சார்பாக வந்து சாம்பிள் ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். தாராளமாக யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து தாராளமாக செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உபயோகமாக இருந்தால் வீடியோ உபயோகமாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகவே விழுந்துடும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உரையை நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கருத்து உங்கள் சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.